أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அல்லாஹ்வுடைய கிருபையால் கடந்த வாரத்தில் மர்வான் இப்னு ஹக்கம் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய வரலாறை பார்த்து வருகிறோம். மர்வான் இப்னு ஹக்கம் அவர்களுடைய வரலாற்றில் ஷியாக்களின் மூலமாக சொல்லப்படுகிற சில குற்றச்சாட்டுகளை பார்த்து வந்தோம். அந்த குற்றச்சாட்டுகளில் ஒன்று, தல்ஹத் இப்னு உபைதில்லா அவர்களை மர்வான் கொன்றார் என்கிற ஒரு குற்றச்சாட்டு. அது ஷியாக்களால் வைக்கப்படுகிற குற்றச்சாட்டு. இந்த தல்ஹத் இப்னு உபைதில்லா அவர்கள் ஹிஜ்ரத்துக்கு முன்னாடி 28 ஆண்டுகளுக்கு முன்னால் பிறந்தவர். ரசூலுல்லாஹ்வுடைய அந்த நுபுவத்துக்கு முன்னாடி பிறந்தவர். ஹிஜ்ரி 36 ஒஃபாத் ஆகிறார். முதல்ல தொலகத்து இப்னு உபைதில்லா யாருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா அவரை மர்வான் கொன்றதாக குற்றச்சாட்டு. அது ஷியாக்களால் வைக்கப்படுது. தொலகத்து இப்னு உபைதில்லா என்று சொல்லக்கூடியவங்க ஹிஜ்ரத்துக்கு முன்னாடி 28 ஆண்டில் பிறந்து ஹிஜ்ரி 36 வஃபாத். அஷ்ரத்து முபஷ்ஷரா என்று சொல்லப்படக்கூடிய 10 சொர்க்கத்தை கொண்டு நற்செய்தி சொல்லப்பட்ட தோழர்களில் ஒருவர். முதன்மையாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சஹாபாக்களில் முக்கியமானவர். உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சிலாபத்து சம்பந்தமாக தேர்வு செய்யப்பட்ட 6 நபர்களில் ஒருவர். ஏற்கனவே இதை அது எப்படிங்கிறத சொல்லியிருக்கிறோம். மக்காவில் பிறந்தவர். இப்படி சிறப்புமிக்க ஒரு நபி தோழர் தான் தல்ஹா இப்னு உபைதில்லா. இவர்களை ஜமல் என்கிற ஒட்டகப் போரில் ஆயிஷா அலி ரழியல்லாஹு அன்ஹுமா இருவர்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட ஒரு இஜ்திஹாதில் ஏற்பட்ட ஒரு போர். அந்த போரில் மர்வான் தல்ஹாவை பார்த்து, வல்லாஹி இன்ன தம உஸ்மான் இல்லா இந்த ஹாதா ஹுவ கான அஷத்து நாசி அலை என்று குறிப்பிடுகிறார். தார்க்கிறார் அந்த மனுஷர் உபைதில்லா, தல்ஹத் இப்னு உபைதில்லா அந்த மனுஷர் உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு கொல்லப்படுவதற்கு காரணமாக இருந்தவர் என்று இவர் குற்றஞ்சாட்டி, இப்போ ரமாஹு பி சகமின் ஃபகதல, அவர்கிட்ட இருந்த அம்பால் தல்ஹா அவர்கள் மீது வீசி அவர் கொல்லப்படக்கூடிய கொல்லப்பட்டார், இவரின் மூலமாக கொல்லப்பட்டார்.
என்கிற ஒரு கருத்து வைக்கப்படுகிறது. இது ஷியா வைத்து மர்வானை கொச்சைப்படுத்துவது, மர்வானை தவறாக பேசுவது, மர்வான் மோசமானவர் என்று சித்தரிப்பதற்காக வேண்டி ஷியாக்களால் தொகுக்கப்பட்ட தவறான வரலாறுகளில், பொய்யான வரலாறுகளில், பொய்யான தாரீகுகளில் ஒன்றாக இருக்கிறது. உண்மையில் தல்ஹா உஸ்மானை கொள்வதற்கு ஏதாவது முயற்சி பண்ணாங்களா? கண்டிப்பாக இல்லை. முற்றுகையிடுவதில் ஏதாவது கலந்து கொண்டார்களா? இல்லை. எல்லாத்துக்கும் தெரியும், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முற்றுகையிடப்படுகிற அந்த சந்தர்ப்பத்தில் தன்னுடைய பிள்ளையை, மகனை அனுப்பி வைத்தார்கள். தல்ஹா அனுப்பி என்ன சொன்னாங்கன்னா, அருமை மகனே, நீங்கள் அவர் பேர் முஹம்மது இப்னு தல்ஹா. அருமை மகனே, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சிறப்புக்குரிய மனிதர். அவரை கொள்வதற்கு அவர்களுடைய வீட்டை முற்றுகையிட்டிருக்கிறார்கள். நீங்கள் போய் அவரை அந்த முற்றுகையை உடைத்து உஸ்மானை காப்பாற்றுவது உங்களுடைய பொறுப்பு என்று தல்ஹா சொல்லி தனது மகனை அனுப்பி வைக்கிறார். இதுதான் உண்மை வரலாறு. அப்படி இருக்கும்போது தல்ஹா எப்படி வந்து உஸ்மானை கொள்வதற்கு காரணமாக இருந்திருப்பார்? பொய்யான ஒரு காரணங்களை சொல்லி அவர் மேலே பழியை சுமத்தி அது மர்வான் அதனால் இவரை கொன்றார். எனவே மர்வான் இபின் ஹக்கம் என்று சொல்லக்கூடியவர் தல்ஹத் இபின் உபைதில்லா என்று சொல்லக்கூடிய ஒரு சுருக்கவாசியை, ரசூலுல்லாவால் பஷாரத்து சொல்லப்பட்ட ஒரு நல்ல மனிதரை, முதன்மையாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதரை, முக்கியமான ஆறு சஹாபாக்களில் ஹிலாபத்தை தெளிவு செய்யக்கூடிய ஆறு சஹாபாக்களில் ஒருவரை, ஒரு அற்புதமான மனிதரை கொள்வதற்கு கண்டிப்பாக காரணமாக இருந்திருக்க மாட்டார். ஆக இதுதான் உண்மையான செய்தி. ஆக இப்படி ஒரு தப்பான வரலாறுகள் அவர்கள் மீது சொல்லப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கும். மர்வான் ஒரு நல்ல மனிதர், அதில் சந்தேகமே இல்லை. மர்வான் இப்னு ஹக்கம் அவரை பற்றி வர்ணிக்கிறாங்க. அவர் எப்படி இருப்பார்னா, கசீரன், இன்னும் குள்ளமாக இருப்பார், ஒரு செவந்த முகமுடையவர், கழுத்தில்லா மனிதர். அப்படின்னா என்ன, கழுத்து கொஞ்சம் குட்டையான கழுத்துடையவர், கொஞ்சம் தலை பெருசு, தாடி பெருசு, இப்படிப்பட்ட ஒரு தோற்றம் உடையவர் தான் மர்வார். ஆனால் வலிமை மிக்கவர், உறுதி மிக்கவர், மார்க்கத்தில் பிடிப்புள்ளவர், சஹாபாக்களில் பாடம் படித்த ஒரு அற்புதமான சிறந்த மூத்த தாபியங்களில் ஒருவர். இவருக்கு கிட்டத்தட்ட 13 பிள்ளைகள், அப்துல் மலிக், அப்துல் அசீஸ், பிஷரு, முஆவியா, உம்மு அம்ரு, உம்மு உஸ்மான், அபான், உபைதில்லா, அப்துல்லா, அய்யூபு, உஸ்மான், தாவூத், உமர் என்று சொல்லக்கூடிய 13 பிள்ளைகள் இவர். இவங்க அடிக்கடி பேசக்கூடிய, இன்னும் சொல்லப்போனால் கடைசியாக பேசிய வார்த்தை என்றால், வஜபத்தில் ஜன்னா லிமன் காஃபன்னா அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாங்க. ஒரு தத்துவம் மாதிரி சொல்லுவாங்க, வஜபத்தில் ஜன்னா லிமன் காஃபன்னா, யார் நரகத்தை பயப்படுகிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் கடமையாயிருக்கும். நரகத்தை பயப்படக்கூடியவர்களுக்கு சொர்க்கம் கடமையாயிரும் என்று அடிக்கடி சொல்லுவாங்க. ஏன்னா நரகத்தை ஒரு மனுஷன் பயந்துட்டா அவர் நரகத்துக்கு போகிற வேலைகளை செய்ய மாட்டார். ஒன்று, அடுத்தது சொர்க்கத்துக்கு போகக்கூடிய நல்ல மழை செய்திருவார். எனவே ஒரு அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு தத்துவம், வஜபத்தில் ஜன்னா லிமன் காஃபன் நார் என்று அடிக்கடி சொல்லுவார். அவங்க ஒரு மோதிரம் ஒன்று போட்டிருந்தாங்க விரலில், அதில் அல் இஸ்ஸத்து லில்லாஹ் என்று அந்த மோதிரத்தில் பதித்திருந்தார். அல் இஸ்ஸத்து லில்லாஹ், கண்ணியம், கீர்த்தி என்பதெல்லாம் அல்லாஹ்வுக்கு மட்டுமே சொந்தமானது அப்படின்னு அந்த மோதிரத்தில் எழுதியிருக்கணும். அல் இஸ்ஸத்து லில்லாஹ். அதே மாதிரி
அப்புறம் இன்னொரு மோதிரம், ரெண்டு வகையான ரிவாயத். நான் இப்படி கூட புரிந்து கொள்ளலாம், அல் இஸ்ஸத்துலில்லாஹ் அப்படின்னு ஒரு மோதிரம் வச்சுருந்தாங்க. இரண்டாவது மோதிரம், அமந்து பில் அசீஸி ரஹீம், நான் கண்ணியமான கீர்த்தியான கருணை உள்ளவனை நான் விஸ்வாசம் கொள்கிறேன் அப்படின்னு பதித்த மோதிரம். ஒரு கால் ரெண்டு மோதிரமா, அல்லது முதல்ல ஒரு மோதிரம் அல் இஸ்ஸத்துலில்லாஹ், அதுக்கு பிறகு கொஞ்ச நாளைக்கு பிறகு இரண்டாவது மோதிரம் அமந்து பில் அசீஸி ரஹீம் என்றா என்று நமக்கு தெரியவில்லை. ஆக மோதிரம் போட்டிருந்தார்கள், மோதிரத்தில் இப்படி ஒரு வாசகம், இப்படி ஒரு வாசகம், அவ்வளவுதான். ஆக எப்படி இருந்தாலும் பொறுப்பில் இருந்தும் கூட ஒரு நாட்டின் ஹிலாஃபத், ஒரு கலீஃபாவாக இருந்துக்கிட்டு அந்த கலீஃபா என்கிற பொறுப்பு தன்னை தப்பாக வழிநடத்தி விடக்கூடாது என்பதற்காக வேண்டி எனக்கு கிடைக்கிற கண்ணியங்கள் எதுவாக இருந்தால் அல்இஸ்ஸத்துல் இல்லா அல்லாஹ்வுக்கே இஸ்ஸத் என்ற ஒரு கருத்தை அவர்கள் அதில் பதிவு பண்ணியிருந்தாங்க. ஏன்னா அப்போ தான் அங்கே அறியாமல் பெருமை வந்து விடக்கூடாது என்பதில் ரொம்ப கவனமாக இருந்தாங்க. அது இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர், ஆனாலும் கூட இவர்கள் ஒரு காரியத்தை செய்தார். தங்களுடைய மரணத்திற்கு முன்னாடி தன்னுடைய மகன்களில் இருவர், அப்துல் மலிக் அப்துல் அசீஸ், இந்த ரெண்டு பேரும், ரெண்டு பேரில் யாராவது ஹிலாஃபத்துக்கு வர வேண்டும், என்னுடைய மரணத்துக்கு பிறகு இவங்க ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் ஹலீஃபாவாக இருக்க வேண்டும் என்று விரும்பினார். முறையாக மர்வானுக்கு மரணத்திற்கு பிறகு ஹிலாஃபத்துக்கு வர வேண்டிய தகுதி உடையவர் யார் என்றால் காலித் இப்னு யசீத், யசீதுடைய மகன் காலித், அல்லது அமர் இப்னு யசீத் இப்னு அல் ஆஸ், அமர் இப்னு சயீத் இப்னு அல் ஆஸ், காலித் இப்னு யசீத் அல்லது அமர் இப்னு சயீத் இப்னு அல் ஆஸ், இந்த ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தவங்க தான் மர்வானுக்கு பிறகு கலீபாக வரணும். ஆனால் தன்னுடைய மகன் இரண்டு மக்களையும் கலீபாவாக நியமிக்க வேண்டும் என்று விருப்பப்பட்டார்கள். முதல்ல உங்களுக்கு இந்த காலித் இப்னு யசீதும் அமர் இப்னு சயீதும் யார் என்று ஒரு சின்ன அறிமுகம், அவங்க யார் அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் நல்லது. காலித் இப்னு யசீத் இப்னு முஆவியா, முஆவியாவுடைய பேரன், யசீதுடைய மகன் காலித், ஹிஜிரி 51 பிறந்து ஹிஜிரி 90 ஷாமில் சிரியாவில் மரணம். ரமலா பின் த ஜுபைர் இப்னு அவ்வாம் அவர்களுடைய மகளை திருமணம் செய்திருந்தாங்க, ஜுபைருடைய மகளை திருமணம் பண்ணியிருந்தாங்க. இவங்களுடைய தாய் உம்முஹாஷ், மார்க்கத்தை இவங்க மர்வான்ட்ட தான் படிச்சுக்கிட்டாங்க. யார் ஆட்சியாளராக இருக்கிற மர்வான்ட்ட தான் இவங்க போய் கல்வியை கற்றார். நிறைய ஹதீஸுகளை அவர்கள் தெரிந்து கொண்டார். இவங்க ஒரு நல்ல பேச்சாளராக இருந்தாங்க, ஒரு அற்புதமான கவிஞராக இருந்தாங்க, அரபு மொழியை அற்புதமாக பேசக்கூடியவராக இருந்தாங்க. முதல் முதலாக இஸ்லாமிய வரலாற்றிலேயே முதல் முதலாக நட்சத்திரங்களை பற்றியான ஒரு புத்தகத்தையே எழுதியிருந்தார். திப்பு என்கிற மருத்துவ ரீதியான புத்தகத்தையும் எழுதினார். இப்படிப்பட்ட ஒரு நல்ல எழுத்தாளர், ஹிஜ்ரி 90 ஒஃபாத். இவங்க தான் அந்த பொறுப்புக்கு வர தகுதியோட, மர்வானுக்கு அடுத்தது இவங்க தான் கலீபா ஆகணும். ஆனால் மர்வான் என்ன பண்ணிட்டாருன்னா, தன்னுடைய அப்துல் மலிக் என்கிற தன்னுடைய மகனை முன்னிலைப்படுத்தினான். சரி, இன்னொருத்தர் சொன்ன பாருங்க, அம்ர் இப்னு சயீத் இப்னு அல் ஆஸ், இவர்கள் அங்கு பொறுப்புக்கு வர வேண்டியவர். இவர்கள் யார் அப்படின்னா, இவர்கள் உடைய தாயார் சஃபியா பின்த முகீரா, காலித் இப்னு வலீத் இப்னு முகீரா என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான போர் வீரர் காலித் இப்னு வலீத், சைஃபுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வீரவால்,
வாளை ஏந்தி கொண்டு அவர்கள் போர்க்களத்திற்கு சென்று விட்டால் எதிரிகள் ஹாலித் இப்னு வலீதினுடைய வாளுக்கு தப்பிக்க மாட்டார்கள் என்று சொல்கிற அளவுக்கு, வர்ணிக்கப்படுகிற அளவுக்கு அற்புதமான போர் வீரர். தாமதமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாலும் கூட இஸ்லாத்திற்காக வேண்டி நிறைய போர்களில் அதற்கு பிறகு கலந்திருக்கிறார். அவர்களுடைய மருமகள் சஃபியா, அவர்கள் தான் இவர்களுக்கு அம்ர் இப்னு சயீத் இப்னு ஆஸுக்கு தாயாராக இருக்கார். நம்ம ஊர் பாஷையில் சொல்றதா இருந்தா, அம்ர் இப்னு சயீதுக்கு ஹாலித் இப்னு வலீத் அப்மாமான்னு சொல்லலாம். அப்படி தானே சொல்லுவோம், உம்மோட மாமா அப்மா. அதனால் அம்ர் இப்னு சயீத் குடும்பத்தாலும் குடும்ப உறவாலும் மார்க்க பற்றாலும் மார்க்க நெறிகளை பேணக்கூடிய அம்சத்திலும் இஸ்லாத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய ஆர்வத்திலும் அவர்கள் சளைத்தவர்கள் அல்ல. அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு மனிதர் தான் அம்ர் இப்னு சயீத். இவங்க தான் அந்த இடத்துல ஆட்சிக்கு வர வேண்டியவர். இவங்களுடைய மனைவி ஃபாத்திமா பின்த சஃப்வான் ஹிஜ்ரி 70 அல்லது 69, ரெண்டு வகையான கருத்து. இவர்கள் கொல்லப்பட்டார். அது கூட கொலைக்கு காரணமாக இருந்தவர் யார் என்றால் மர்வானுடைய மகன் அப்துல் மலிக். அப்துல் மலிக் என்று மர்வானுடைய வஃபாத்துக்கு பேர் அவர் தான் கலீபாவாகிறார். அவர் காரணமாக இருந்தார், பல போர்களில் கலந்துக்கிறாங்க. ஒரு நாள் அம்ர் இப்னு சயீதை தன்னுடைய வீட்டுக்கு அழைக்கிறார், அல்லது அம்ர் இப்னு சயீத் அவரை சந்திக்க போகிறார். எப்படியோ இருவர்களும் பக்கத்தில் அமர்ந்து பேசிக்கொள்கிறார். இங்கு மர்வானுடைய மகன் அப்துல் மலிக், பக்கத்தில் அம்ர் இப்னு சயீத், வேற ஒரு விஷயமாக சந்திக்க வந்ததில் பக்கத்தில் உட்காந்து பேசிக்கிறார். ஏற்கனவே திட்டமிட்டபடி அங்கு ஒரு கொலைகாரன் இவர்களை அந்த இடத்திலே கொலை செய்து விடுகிறார். செய்தி காட்டு தீ போல் பரவுகிறது. அதிலும் குறிப்பாக அம்ர் இப்னு சயீதுடைய சகோதரன் யஹ்யா இப்னு சயீத் அல் ஆஸ் அவங்களுக்கு அந்த செய்தி கிடைக்குது. தன்னுடைய சகோதரன் கொல்லப்பட்ட அந்த துக்கத்தை தாங்க முடியாமல் அப்துல் மலிக்கினுடைய அந்த அரசவையை முற்றுகையிடுகிறார். கிட்டத்தட்ட 1000 பேர் அழைச்சிட்டு வர்றார். அரசனுடைய வீடு முற்றுகையிடப்படுகிறது, கலீபாவுடைய வீடு முற்றுகையிடப்படுகிறது. என்னுடைய சகோதரனை கொன்றுவிட்டாய், நாங்கள் விடமாட்டோம், முற்றுகையிடுறாங்க. அப்துல் மலிக் என்ன பண்ணார்னா, ஒரு பண மூட்டையை தூக்கிட்டு வந்து உயரமான வீட்டில் உயரமான ஒரு இடத்துல ஏறி நின்று கொண்டு அந்த பண மூட்டையை அப்படியே தொளிச்சு விட்டுட்டார். எஹ்யாவோடு சுற்றி இருந்த 1000 பேர் படை திரட்டிட்டு வந்திருக்கிறார். பண மூட்டை அப்படியே பறந்து ஓடும்போது அவர்கிட்ட இருந்த 1000 பேரும் ஓடி பணத்தை பிறக்குவதற்கு ஓடிட்டார். எல்லாம் போய் நான் நீண்டு போய் பணத்தை எடுக்கிறதுக்கு போயிட்டார். தனிமரமாக்கப்பட்டு விட்டார் எஹ்யா. இப்போ தனியாக நிற்கிறார். எல்லாம் ஓடி போயிட்டாங்க. அவருக்கு தானே துக்கம் வரும், அவருக்கு தானே கவலை. தன்னுடைய சகோதரன் கொல்லப்பட்டிருக்கிறார், அவர் நின்றுட்டு நியாயம் தேடிட்டு அவ்வளோ பேரும் ஓடி போயிட்டார். பணம் பறந்த இடத்துக்கு இவர்களும் பறந்து விட்டார். இவர் மட்டும் அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கிறார். உடனே அம்ர் இப்னு சயீதுடைய தலை யஹ்யா இப்னு சயீதுக்கு முன்னால் வீசப்படுது, துண்டிக்கப்பட்ட தலை. அவர் கத்தினார், கதறினார், ஆர்ப்பாட்டம் பண்ணினார். அவர் ஒரு மனிதரா, தனி மனிதரா, வஹீதன். ஏன்னா எல்லாருமே பணத்தை பிறக்க போயிட்டார். அவரால் ஒன்றும் செய்ய முடியல. இப்போ அப்துல் மலிக்கினுடைய போலீஸ்காரர்கள் அவரை கைது செய்து சிறையில் அடைத்தார்கள். நியாயம் கேட்டு போன யஹ்யா இப்னு சயீத் அம்ர் இப்னு சயீத் ஆகிய தனது சகோதரரின் மரணத்திற்கு நியாயம் நீதி கேட்டு போனவர் அங்கு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டு விட்டார். அப்பவுமே அப்படி நடந்திருக்கிறது. இன்னைக்கு பார்க்குறவங்களை நிறைய குற்றவாளிகள் வெளியில் உலாவிக்கிட்டு இருக்கிறாங்க,
நிறைய நல்ல மனிதர்கள் சிறைச்சாலையில் இருக்கிறார். இது வரலாறு நெடுக இன்னைக்கு வரைக்கும் இனியும் அப்படித்தான் நடக்கும். அப்போ அப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஆட்சியாளர்கள் அப்படித்தான் இருப்பாங்க என்பதுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. ஆக இந்த இரண்டு பேர்களும் காலித் இப்னு யசீதும் அம்ர் இப்னு ஸயீதும் தான் யாருக்கு அடுத்ததாக ஆட்சி பொறுப்புக்கு வர வேண்டும், மர்வானுக்கு அடுத்தது கலீஃபாக வர வேண்டியவர்கள். அப்படிப்பட்டவர்கள் தான் இங்கு கொல்லப்படக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார். இப்போ இந்த மர்வான் தன்னுடைய மகன்தான் இந்த பொறுப்புக்கு வர வேண்டும் என்று பிடிவாதம் பிடிக்கிறார். இப்போ இந்த இடத்துல நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி காலித் இப்னு யசீத் அவர் தானே பொறுப்புக்கு வரணும்னு சொல்லியிருந்தோம். அவர்களோடு இருக்கக்கூடியவர்களில் ஒருத்தர் ஹசன் இப்னு மாலிக் என்று ஒருவர் இருந்தார். இவர் யாருக்கு உறுதுணையாக இருந்தார்னா காலித் இப்னு யசீதுக்கு, யசீதுடைய மகன் காலிதுக்கு, மாவியாவுடைய பேரனுக்கு ரலியல்லாஹு அன்ஹு. இந்த ஹசன் இப்னு மாலிக் நட்பாகவும் நீங்கள் தான் பொறுப்புக்கு வரணும்னு சொல்லி உறக்க சொல்லக்கூடிய முக்கியமானவர்களில் ஒருவர் ஹசன் இப்னு மாலிக். அது எப்படி மர்வா அவர் மரணித்த பிறகு நீங்கள் தானே வரணும், அவர் எப்படி ஹயாத்திலேயே தன்னுடைய மகனை, அது ரெண்டு மகனை வச்சு யாரோ ஒரு மகனை நீங்கள் கலீபா வாக்கிக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன தகுதி இருக்குது, அது தப்புல அப்படின்னு சொல்லி இவர் கொஞ்சம் ஹசன் இப்னு மாலிக் கொஞ்சம் கூட குறைய பேசுகிறார். காலித் இப்னு யசீதுக்கு உறுதுணையாக இருப்பதாக வாக்களித்து அதே மாதிரி அதிகமாக இவர் தான் பேசுகிறார். என்ன காலித் வந்து தனக்கு அந்த பொறுப்பை தாங்க அப்படின்னு வாதாடுறதை விட வாதாடக்கூடாது, நம்ம பொறுப்பை கேட்க வேணாம்னு சொல்லிட்டு ஹசன் இப்னு மாலிக் தான் பேசுகிறார். இப்படி மர்வான்கிட்ட போய் சண்டை பிடிக்கிற அளவுக்கு போகிறார். மர்வான் இதற்கு பெரிய அளவில் சிரமம்லாம் எடுத்துக்கிற இல்லை, நெருக்கடிலாம் கொடுக்க இல்லை, தண்டிக்கலாம் இல்லை, திட்டவும் இல்லை, அல்லது மிரட்டுவதற்கும் எந்த வழியும் இல்லை. மாறாக ஹசன் இப்னு மாலிக்கை தன் பக்கம் வளைத்து கொள்வதற்கு என்ன முடியும் என்று பார்க்கிறார். ஹசன் இப்னு மாலிக்கு உண்டான தேவைகளை செய்து கொடுக்கிறார். ஒரு கட்டத்தில் காலித் இப்னு யசீதுக்கு ஆதரவாக இருந்த ஹசன் இப்னு மாலிக் திடீரென மர்வானோடு அவர் சேர்ந்து கொண்டார். மர்வானுக்கு பிரச்சனை இல்லாமல் போயிடுச்சு. கலவரங்களோ அல்லது கலகங்களோ பிரச்சனைகளோ ஏற்படாமல் ஈஸியாகி போச்சு ஹசன் இப்னு மாலிக் தன் பக்கம் வந்ததுனால. ஹசன் இப்னு மாலிக்கையே வைத்து மர்வானுக்கு பிறகு மர்வானுடைய மகன் அப்துல் மலிக்குத்தான் கலீஃபாவாக இருக்க வேண்டும் என்று நீ சொல்லணும் அப்படின்னு அவரையே சொல்ல வச்சுட்டார். இப்போ என்ன ஆகி போச்சுன்னா மர்வானும் ஒரு வகையில் தப்பித்து கொண்டார். எனக்கு பிறகு என்னுடைய மகனை நியமிக்க வேண்டும் என்று அவர் சொன்ன மாதிரி இல்லாமல் காலித்துக்கு துணையாக இருந்த ஒருவரே மர்வானுடைய மகன்தான் அந்த பொறுப்புக்கு தகுதியானவர் அப்படின்னு ஹசன் இப்னு மாலிக்கு சொல்ல வச்சார். இந்த கருத்தை ஏற்றுக்கொண்ட ஹசன் இப்னு மாலிக் சிரியாவில் இருக்கிற, அதாவது ஒரு பெரிய ஜாமியா மஸ்ஜித் திமஷ்கில் இருக்கிற, சிரியாவினுடைய தலைநகரம் திமஷ்கில் இருக்கிற ஒரு பெருங்கொண்ட ஜாமியா மஸ்ஜிதுக்கு போய் அங்கே போய் சொல்கிறார். மக்களெல்லாம் கூடியிருக்கிறாங்க. கலீஃபாவின் பிரதிநிதி ஹசன் இப்னு மாலிக் வருகிறார் என்கிற ஒரு அறிவிப்பு ஏற்கனவே செய்யப்பட்டு விட்டு ஏதோ ஒன்று சொல்ல வர்றாரு. ஏன்னா மர்வா கடைசி கட்டம், கடைசி காலத்தில் இருக்கிறார். அவருக்கு பிறகு ஒரு கலீஃபா, இது விஷயமா தான் ஏதாவது அறிவிப்பு வரும், ஒரு செய்தி, முக்கியமான செய்தி வரும். அது ஹசன் இப்னு மாலிக் கொண்டு வந்து தருகிறார். எல்லாத்துக்கும் தெரியும் காலித் இப்னு யசீதுக்கு மாவியாவுடைய பேரனுக்கு நண்பராக இருக்கக்கூடியவர், அவர் என்னத்தை வந்து சொல்ல போறார். அதுவும் மர்வானிடத்தினுடைய பிரதிநிதியாக வர்றார். வித்தியாசமா இருக்குது, மக்கள் யோசிக்கிறாங்க. வித்தியாசமாக இருந்தாலும் மக்கள் கொஞ்சம் கூட்டம் கூட்டத்தனை செய்யும். காலித் மாவியாவுடைய பேரன் காலிதுடைய மிக முக்கியமான ஆதரவாளராக இருந்த அவர் ஹசன், மர்வான் என்கிற நம்முடைய கலீஃபா ஏதோ சொல்லி விட்டுருக்கிறாங்க,
அது கிலாபத்து சம்பந்தமாகத்தான் கண்டிப்பாக இருக்கும். அதை சொல்வதற்கு ஜாமியா மஸ்ஜிதுக்கு வர இருக்கிறார்கள் என்றவுடனே மக்கள் கூட்டமாக வர்றாங்க. எப்படி நினச்சிட்டு வராங்க, ஒரு கால் மாவியாவுடைய பேரப்பிள்ளைய மருவான் வந்து கலீஃபாவாக நியமிக்கிறதுக்கு இவர் அறிவிப்பு செய்ய வருவாரோ அல்லது இன்னில் அப்படி இருக்காது. ஒரு கால் மருவானுடைய மகனை அறிவிப்பு செய்ய அது இப்படி இருக்கு, அது எப்படி இருக்கும், ஹசனுடைய நண்பரில் காலிது காலிதை விட்டுட்டு எப்படி வந்து இவர் சொல்வார் அப்படின்னு ஒரு குழப்பம். அப்போ குழப்பத்துக்கு தீர்வு கிடைக்க போகுது, பள்ளிவாசலுக்கு போவோம், அப்போ தான் தீர்வு கிடைக்கும், அங்கே தான் வந்து இவர் சொல்ல போகிறார் என்கிற மாதிரி செய்தி காட்டு தீ போல பரவையனால ஜாமியா மஸ்ஜித் ஃபுல்லாகி போச்சு. இவர் ஹசன் இப்னு மாலிக் மக்களையெல்லாம் பார்த்து சொல்கிறார், யா யுகல் முஸ்லிமூன், யா மஹ்ஷரல் முஸ்லிமூன் என்று அழைப்பு கொடுத்து உங்களுக்கு நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன், அதுவும் முக்கியமான விஷயம், அதுவும் நம்முடைய ஹலீஃபா மர்வான் இப்னு ஹக்கம் அவர்கள் சொல்லிய அற்புதமான ஒரு அறிவிப்பு. என்ன தெரியுமா, மர்வானுடைய வஃபாத்திற்கு பிறகு அவருடைய இரு மக்களாகிய அப்துல் மலிக் அப்துல் அசீஸ் ஆகிய இருவரும் தான் ஹிலாஃபத்திற்கு தகுதியானவர் அப்படின்னு சொல்லிட்டார். மக்கள்கிட்ட இருந்த எதிர்பார்ப்புகள், வித்தியாசமான சிந்தனைகள், குழப்பத்தில் இருந்தவர்கள், இவர் இப்படி சொல்வாரா என்று நினைத்தவர்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக போச்சு. அப்போ ஹசன் காலிதுகிட்ட இல்லையா, காலிதுக்கு அவர் ஆதரவாக இருந்தவர் எப்படி மாறிப்போனார்? அன்னைக்கு ஃபுல்லாக இதே பற்றி மக்கள் பேசிக்கிறார்கள். காலிதுக்கு ஆதரவாக யசீதுடைய மாவியாவுடைய மகனு பேரப்பிள்ளைக்கு யசீதுடைய மகனு காலிதுக்கு ஆதரவாக இருந்த ஹசன் எப்படி மர்வானுடைய மக்களுக்கு ஆதரவாக எப்படி மாறிப்போனார்? ஏதோ நடந்திருக்குமோ, பொருளாதாரமாக அல்லது பொருளாகவோ அல்லது மிரட்டலாகவோ ஏதோ நடந்திருக்குமோ என்கிற யூகத்தோடு மக்கள் அங்கிருந்து கலைந்து போகிற ஒரு நிலை. இப்படிப்பட்ட ஒரு நிலையில்தான் அங்கு அறிவிப்பு செய்யப்படுகிறது. கூடியிருந்த மக்களெல்லாம் நாங்கள் ஒன்றுமே சொல்லல, மக்கள் பெரிய எதிர்ப்புலாம் வரும்னு சொல்லி மர்வான் யோசித்தார். அதுக்கு தான் நிறைய ஹசன் அனுப்பி வச்சார், பெரிய எதிர்ப்புகள் எதுவும் வந்துடும். ஆனால் மக்கள் அத்தனை பேர்களும் நாங்கள் மர்வானுடைய மகன் அப்துல் மலிக்குக்கு ஆதரவு கொடுக்குறோம், நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் கட்டுப்படுகிறோம் அப்படின்னு அனைவர்களும் ஒரே கருத்தில் சொல்லி முடித்தார்கள். அதனால் பெரிய பிரச்சனைகள் ஏற்படவில்லை. அதற்கு பிறகு ஹிஜ்ரி 65 அல்லது ஹிஜ்ரி 65 ரமலான் மாதம் மர்வான் மரணிக்கிறார் அல்லது கொல்லப்படுகிறார், ரெண்டு கருத்து இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 9 மாதங்கள் தான் மர்வான் ஆட்சி பீடத்தில் இருந்தார், ஹலீஃபாவாக இருந்தார். தன்னுடைய மகன் அப்துல் மலிக் அடுத்த ஹலீஃபாவாக அவர் வருகிறார். இந்த அவர் கொல்லப்பட்டாரா மரணித்தாரா என்கிறதுல ஒரு சின்ன சந்தேகம் என்று சொல்லியிருந்தேன். இந்த காலிது இருக்கிறார் பாருங்க, காலிதுன்னா யாரு, காலிதுன்னா இப்போ சொல்லிட்டே இருந்தேன், காலிது காலிது அடிக்கடி சொல்றேன். யசீதுடைய மகன், யாருடைய பேர, மாவியா ரலியல்லாஹு அன்ஹு ரலா அவர்களுடைய பேர். இந்த காலிதுடைய தாயார் மர்வானுடைய மனைவி, அது ஏற்கனவே அவங்களுக்குள்ள சொந்தம் இருக்குது. காலிது வந்து வேற ஒரு தந்தைக்கு பிறந்தவர், வேற காலிதுடைய தாயாருக்கு இன்னொரு மாப்பிள்ளை, அந்த கணவரின் மூலமாக பிறந்தவர் தான் காலித். அதற்கு பிறகு மர்வான் திருமணம் செய்கிறார் யார, காலிதுடைய தாயார். அப்போ இப்போ மர்வான் காலிதுக்கு என்ன முறை வருது, என்ன முறை வருது, தன்னுடைய தாயாரின் கணவர், தன்னுடைய தாயாரின் கணவர். ஆனால் இவருடைய மகன், அவருக்கு இவர் பிறக்க இல்லை, இவங்க வாப்பா வேற, அம்மா பாப்பா மூத்தா போன பிறகு வேற ஒரு மர்வான்ங்கிறவர் அவரை திருமணம் பண்ணியிருக்கிறார். இதுதான் அவங்களுக்குள்ள உறவு. ஒரு நாள் தன்னுடைய தாய் கிட்ட போய் காலிது சொல்றார், தாயார அம்மாவை மர்வான் என்னை கொல்ல
திட்டமிட்டிருக்கிறார் அப்படின்னு போய் சொல்றார் தாய் கிட்ட. மறுவான் யாரு? காளிதர் அம்மாக்கு. கணவர், மனைவி இல்லப்பா, கணவர். உடனே இந்த மாதிரி என்னை கொல்றதுக்கு உங்க கணவர் மறுவான் திட்டமிட்டிருக்கிறார். கொள்வதற்குண்டான எல்லா வேலைகளும் நடந்த மாதிரி தெரியுது. அதனால் நீங்கள் தான் அம்மா, ஏதாவது பேசிக்கிசி என்னை காப்பாற்றணும் அப்படிங்கிற. உடனே காளிதிட தாயார், மறுவானுடைய மனைவி, தன் பிள்ளை மேல் ஏற்படுகிற பாசம், மறுவான் ஏதாவது பண்ணி போடுவார், ஏன்னா அவருக்கு என்னென்னா மறுவான் காளிது தானே அந்த இடத்துக்கு வரணும், அந்த இடத்துல போய் நம்முடைய மகனை அப்துல் மலிக்கு கொண்டு போய் நியமிக்க போகிறோமே, அது தப்பு தான் அவருக்கு தெரியுது. இவர்னால் பிரச்சனையோ அல்லது இவர் இருந்தால் பிரச்சனையோ வரும் அப்படிங்கிறதுனால இவர் கொல்லணுங்கிற முடிவில் இருக்கிறார் அப்படிங்கிறத அந்த தாயார் புரிஞ்சுக்கிட்டாங்க தன்னுடைய கணவருடைய திட்டத்தை. இப்போ தாயா தன்னுடைய தாய்க்கு என்ன சோதனை ஆகி போச்சுன்னா, தன்னுடைய மகனுடைய உயிர் முக்கியமா? தன்னுடைய மகனுடைய உயிர் முக்கியம் என்றால் மறுவானுடைய உயிர் முக்கியமாக இருக்கக்கூடாது. மறுவானுடைய உயிர் முக்கியம் என்று அந்த தாய் நினைத்தால், தன்னுடைய கணவருடைய உயிர் முக்கியம் என்று நினைத்தால் தன்னுடைய மகனை இழக்க வேண்டியது வரும். இப்படி அந்த தாய் சிந்திக்கிறான், மகனா கணவரா, மகனா கணவரா. ஒரு கட்டத்தில் முடிவுக்கே வந்து விட்டார்கள் தன்னுடைய காளிதுடைய தாயார். எனக்கு மகனே நீ தான் முக்கியம், நீ முக்கியம் என்றால் மறுவான் உலகத்தில் இருக்கக்கூடாது. அதற்கு என்னமா தாய் என்ன செய்ய போறீங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அந்த தாய் சொன்னதாக. அப்படியானால் அடுத்த கட்டமாக மறுவான் உலகத்தில் இருக்கக்கூடாது, அதுக்கு என்ன வழி? அந்த வழியை இந்த தாய் செய்ததாக சில அடிமை பெண்கள்லாம் வரவழைக்கப்பட்டு மறுவான் வீட்டுக்குள் இருக்கிற பொழுது உள்ளே நுழைந்த அந்த பெண்கள் அவருடைய வாயிலே துணியை அமுக்கி சத்தம் வரக்கூடாது என்பதற்காக அவரை கொன்று தீர்த்து விட்டார்கள் என்ற ஒரு வரலாறும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி கொல்லப்பட்ட பிறகு அடுத்த பொறுப்புக்கு வந்த மறுவானுடைய மகன் யாரு? அப்துல் மலிக். அவர் இந்த காலிதுடைய தாயாரை கைது செய்து, மறுவானுக்கு மனைவியாக இருந்த அந்த பெண்ணை கைது செய்து தூக்கிலிடப்பட்டு அந்த தாயும் கொல்லப்பட்டார் என்றும் வரலாறு எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் சரியான வரலாறுகள், குறிப்பாக அல் விதாயா ஒன்னிகாயா, இப்னு கதீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் எழுதுகிற அந்த வரலாற்றில் பொதுவாக மரணித்தார் என்கிற செய்தி தான் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இன்னும் சில வரலாறுகளில் இப்படியான ஒரு வரலாறு எழுதப்படுகிறது. தன்னுடைய மகனை காப்பாற்ற மறுவானின் மனைவி மறுவானை கொலை செய்ததாக இப்படி வரலாறு பதிவு செய்யப்படும். இதில் எது சரி அப்படின்னு பார்த்தா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், எந்த வரலாறு ஆதாரப்பூர்வமான ஆசிரியர்கள் மூலமாக பதிவு செய்யப்படுகிறதோ அது முக்கியம். அதாவது சனது, முத்தசீரான சனது இருக்க வேண்டும் வரலாற்று. அல்லது வரலாற்று ஆசிரியராக இருக்கக்கூடியவங்க ஒரு நம்பத்தகுந்த பெருவுளியமானவராக இருக்க வேண்டும். இப்னு கதீர் ரஹிமஹுல்லாஹ், இப்னு தைமியா ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய ஒரு சிறப்புக்குரிய மாணவர், தஃப்ஸீர் இப்னு கதீர். இதுவரைக்கும் தஃப்ஸீர் இப்னு கதீரை யாருமே எதிர்க்க மாட்டார்கள், எந்த கூட்டமும் எதிர்க்க மாட்டார்கள். தஃப்ஸீர் இப்னு கதீரை மட்டும், தஃப்ஸீர் இப்னு கதீர் இருக்கிற அதை யாருமே எதிர்க்க மாட்டார்கள். சில கூட்டம் சில தப்சீரை எதிர்க்கும். பிற்காலத்தில் வாழ்ந்த பெருங்கொண்ட அறிஞர்களான சாலிஹ் இப்னு உதைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் எழுதியிருக்கிற தப்சீர், அந்த தப்சீரை மாற்றமான கொள்கையுடையவங்க ஏற்றுக்கிற மாட்டாங்க. சாலிஹ் இப்னு உதைமியாவுடைய தப்சீரை ஏற்றுக்கிற மாட்டாங்க, ஏன்னா அதில் அவங்களுக்கு பிடிக்காத அகீதா ரீதியான கருத்துக்கள் இருக்கும். அதே மாதிரி நம்ம ரூகுல் பயான் அப்படிங்கிற மாதிரியான சில தப்சீர்களை ஏற்றுக்கிற மாட்டோம்.
ரூஹுல் பயானில் பார்த்தீங்கன்னா நிறைய கதையாக எழுதியிருப்பாங்க. அதெல்லாம் வந்து சலஃபு சாலிஹீன்களாக இருக்கிற அறிஞர்கள் அந்த தப்சீரை ஏற்றுக்கிற மாட்டாங்க. சாவி தப்சீர் சாவி ஜலாலையினுடைய விரிவுரை ஹாஷியா அசாவி தப்சீர் சாவி அதை நம்ம சுத்தமாக எடுத்துக்கிறவே மாட்டோம். ஏன்னா அகீதாவுக்கு மறுநாக மதுகபை தூக்கி பிடிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி குர்ஆன் வசனமாக சரியான குர்ஆன் வசனமும் சரியான ஹதீஸுகளும் சஹாபாக்களுடைய சொல்லுகளும் மதுகபு சொல்லுக்கு மாற்றமாக இருந்தாலும் மதுகபு சொல்லையே எடுக்க வேண்டும், குர்ஆன் சுன்னா சஹாபாக்கள் சொல்லை ஓரம் கட்ட வேண்டும் என்று பச்சையாக எழுதப்பட்டிருக்கிற தப்சீர் தான் தப்சீர் சாவி. அப்போ அந்த இமாம் சாஃபி சாவி என்று சொல்லக்கூடிய அந்த அறிஞர் எழுதிய தப்சீரை நம்ம ஏற்றுக்கிற மாட்டோம். அதில் நிறைய உடன்பாடு இருக்கார். யசி அதாவது ஜைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனைவி ஜைனப் அவங்கள திருமணம் பண்ணுற விஷயத்தில் கூடுதலான கருத்துக்களை கொடுக்கிறோம் என்கிற பேரால் ஏற்கனவே ரசூலுல்லாவுக்கு ஜைனம் மீது ஒரு வகையான அன்பு இருந்துச்சு அப்படின்னு பதிவு பண்ணுறது மிக மிக ரசூலுல்லாவோடு கண்ணியம் மிகுந்த ரசூலுல்லாவோடு தூய்மையான ரசூலுல்லாவோடு அதை ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது அவங்களுடைய தூய்மைக்கு ஒரு இழுக்கை ஏற்படுத்துகிற வார்த்தை, ஒரு அநாகரியமான வார்த்தை அந்த தப்சீரில் இருக்குது. இது நான் கற்பனையில் சொல்லல, அந்த தப்சீரை படித்ததுனால் சொல்கிறேன். மதரசால பாடத்திட்டத்தில் வச்சுருக்கிறார். அப்போ இப்படியான நிறைய கருத்துக்கள் அதில் இருக்கிறதுனால தப்சீர் சாவியை ஏற்றுக்கிற மாட்டேன். ஆ இந்த பாருங்க, சன்மார் ருஷ்டி கூட சாத்தானின் வேதங்கள் என்கிற அந்த புத்தகத்தை எழுதும் போது உங்கள் தப்சீரில் இருந்து தான் எடுத்தேன், உங்கள் தப்சீர்கள் இருந்து தான் எடுத்தேன். அப்போ அந்த தப்சீரெல்லாம் கொடுத்த தயாரா சல்மான் ருஷ்டி இந்தியாவுக்குள்ளே இருந்து வரக்கூடாது அவர் இங்கேருந்து அப்புறப்படுத்துங்கன்னு சொல்லி கோஷம் போடுறீங்களே, மதரசாக்களை பாடத்திட்டத்தில் வச்சிருக்கிற தப்சீரை என்ன செய்ய போகிறீங்க என்றெல்லாம் கேள்விகள் வரத்தான் செஞ்சிச்சு. அப்போ இந்த மாதிரி ஏற்றுக்கிற மாட்டோம். ஆனால் தப்சீர் இப்னு கஸீரை பொறுத்த வரையில் எல்லா குரூப்பும் ஏற்றுக்கிறவா, அப்படி அற்புதமான ஒரு நடையில் எழுதப்பட்டிருக்கு, அப்படியான ஒரு அந்த அந்த அரபி வாசகங்களே வித்தியாசமாக இருக்கும், அது படிக்கவே வித்தியாசமாக இருக்கும். இப்போ உங்கள் கையில் தரஜமாக பண்ணி வச்சுருக்கிறாங்களே தப்சீர் இப்னு கஸீர்னு, அது இல்லை அது முக்தசர் அது ஹுலாசா, அதைத்தான் உங்களுக்கு தரஜமாக பண்ணி தந்திருக்கிறாங்க. கான்பாக்கு ரஹ்மத் அறக்கட்டளை அந்த தப்சீர் இப்னு கஸீர் அல்ல, அது இப்னு கஸீரை சுருக்கி ஒரு அறிஞர் எழுதியிருக்கிறார், அதைத்தான் இவங்க தரஜமாக பண்ணியிருக்காங்க. நான் சொல்கிறது இப்னு கஸீரை சுருக்காத இப்னு கஸீரை சொல்கிறேன், அது அரபியில் தான் இருக்குது, அது மொழிபெயர்க்கப்படையில். அற்புதமான நடை, அதில் நிறைய கருத்துக்கள், அதெல்லாம் சுருக்கி அவங்க வந்து தரிஜமா பண்ணியிருக்கிறாங்க. அவங்க ஏற்கனவே அரபியில் ஒருத்தர் சுருக்கி போட்டிருக்கிறாங்க, அதை தரிஜமா பண்ணியிருக்காங்க. அதில் சஃபியூர் ரஹ்மான் முபாரக் பூரி நம்ம நாட்டை சார்ந்தவங்க, பனாரஸ் என்கிற பகுதியை சார்ந்தவங்க, அங்கே ஜாமியா சலஃபியா அண்டு மதரசாவை நடத்தி ரஹீக்குல் மக்தூம் என்கிற அற்புதமான வரலாற்று கிரந்தத்தை ஒரு அரபுகள் ஒரு கட்டுரையாக எழுதும் போது எகிப்திலிருந்து அங்கிருந்து எல்லா அரபு அறிஞர்களும் எழுதியிருக்கிறாங்க, இந்தியாவிலிருந்து ஒரு அறிஞர் சஃபியூர் ரஹ்மான் முபாரக் பூரி ரஹிமஹுல்லா அவங்களும் ஒரு கட்டுரையாக எழுதி கொடுத்தாங்க. கடைசியில் அதுதான் முதல் பரிசை வேண்டும், அரபுகள் கூட பின்வாங்கிட்டாங்க. அரபு நடையும் சரி வரலாற்று கருத்தும் சரி அரபுகள் கூட அப்படி எழுத முடியல. தாய்மொழி அரபாக ஏற்றுக்கொண்ட எத்தனையோ வரலாற்று ஆசிரியர் சேஷ்குமார்கள் எழுத மாட்டாங்க, வரலாற்று ஆசிரியர் எழுத்தாளர்கள் அவங்கெல்லாம் தோற்று போனாங்க, இவங்க முதல் பரிசை தட்டி சென்றார். ஆச்சரியப்பட்டு போன சவுதி அரசாங்கம் அவங்கள கூட்டிகிட்டு போய் மதீனா ஜாமியா இஸ்லாமியாவில் ஒரு அற்புதமான ஒரு பதவியை கொடுத்து அங்கே ஆசிரியராக நியமித்தார் சஃபியூர் ரஹ்மான் முபாரக். அவங்களும் தப்சீர் இப்னு கஸீரை தப்சீர் இப்னு கஸீர் நாலு பாகம் இவ்வளோ மொத்தம் நசீபு ரிஃபாயி என்று ஒரு அறிஞர் சுருக்கி எழுதியிருக்கிறார். அந்த அந்த கித்தாப்பை உங்களுக்கு இது பண்ணி சொல்கிறேன் புரிஞ்சுக்கிற, எப்படி அறிஞர்கள்லாம் உலமாக்களுடைய அந்த இல்முடைய விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம், நம்ம இன்னும் படிக்கக்கூட முடியாமல் இருக்கிறோம். அது
அவர்கள் எப்படி கஷ்டப்பட்டு எழுதியிருக்கிறார்கள். அந்த தப்சீரை படித்த ஒரு அறிஞர் நசீபு ரிஃபாயி என்கிற சிரியா நாட்டை சார்ந்தவர், அதை அவர் சுருக்கி எழுதியிருக்கிறார். அதுவே நாலு பாகம் வந்துருச்சு. இதுக்கு மேலே எப்படிதான் சுருக்கிறதுன்னு பார்த்து அரபுகளே தயங்கிக்கிட்டு இருக்கும்போது சஃபியூர் ரஹ்மான் முபாரக் பூரி, அந்த ரஹீக்குல் மக்தூமுடைய ஆசிரியர், அவங்க சுருக்கி இருக்கிறார். அவங்க சுருக்கி ஒரே கித்தாபை கொண்டு வந்துட்டான். இருந்தாலும் இதெல்லாம் யார் இந்த ஒரே கித்தாபை கொண்டு வந்தது? சும்மா அதாவது தப்சீர்களை அப்படியே சும்மா படிச்சுட்டு போகணுன்னு ஆசைப்படுறவங்களுக்கு அந்த ஒரு புத்தகம் போதுமானதாக இருக்கும். சுருக்கினது இல்லை, நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னா ஒரு அவங்க எழுதிய அந்த சுருக்கப்படாத தப்சீர் இப்னு கதீரை படிக்கும் போது நிறைய தகவல்கள் வரும். நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, சஃபீர் ரஹ்மான் முபாரக் பூரி அதை அழகாக அற்புதமாக சுருக்கியிருக்கிறான். ஒரே நுசர், இதுவரைக்கும் அரபுகளே சாதிக்க முடியாத ஒரு இரண்டாவது சாதனை என்றால் மிகைப்படுத்தப்படாத உண்மை. சரி, இப்போ தப்சீர் இப்னு கதீர் ரஹிமஹுல்லாஹ், அற்புதமான தப்சீர், எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்க. அதை மொழிபெயர்த்தாங்க, தப்சீர் இப்னு கதீரை மொழிபெயர்க்கிறாங்க. மொழிபெயர்க்கும்போது ஈசால் சவாப் அப்படின்னு ஒரு பகுதி வருது. அதாவது மூத்தா போனவங்களுக்கு ஹத்தம் ஃபாத்தியா ஓதுற விஷயமா ஒரு தலைப்பு, அதை மொழிபெயர்க்கும் போது ஈசால் சவாபு கூடாதுன்னு இப்னு கதீர் ரஹிமஹுல்லாஹ் தன்னுடைய தப்சீரில் பதிவு செஞ்சுருக்கிறார். அப்போ அதை தரிஜமா பண்ணிட்டாங்க. பண்ண பிறகு ஒரு முக்கியமான ஒரு அறிஞர் ஈசால் சவாபு கூடும், ஈசால் சவாபுனா மூத்தா போனவங்களுக்கு அப்படி ஹத்தம் ஓதுறது, ஃபாத்தியா ஓதுறது, யாசினை ஓதி ஈசால் சவாபு செய்கிறது, அது கூடாதுன்னு இப்னு கதீர் ரஹிமஹுல்லாஹ் தப்சீரில் பதிவு செஞ்சுருக்கிறார். அதை அவங்க தரிஜமா பண்ணோடனே அதை மொழிபெயர்ப்பாளர்களுடைய குழுவில் உள்ள இன்னொரு ஒரு அறிஞர் அதை ஏற்றுக்கிட்ட அறிஞர், ஈசால் சவாபு கூடுங்கிறது. நீங்கள் எப்படி அதை கூடாதுன்னு போடுவீங்க? கூடுங்கிறதுக்கு எங்கிட்ட நிறைய அதீச ஆதாரம் இருக்கு. அது போட்டுத்தாகணும், அப்போ இவர் அதெல்லாம் முடியாது, இல்லை போட்டுத்தாகணும்னு பிரச்சனை பண்ணியிருக்கிறார். சரி கொடுங்க, நீங்கள் தர தாங்கன்னு வாங்கி இவங்க அதில் பதிவு பண்ணி இதெல்லாம் இந்த இதுக்கு எந்த ஆதாரம் இல்லை, எந்த ஆதாரம் இல்லை, எந்த ஆதாரம் இல்லைன்னு அவ்வளோ அதிசயம் போட்டு ஆதாரம் இல்லை ஆதாரம் இல்லை ஆதாரம் இல்லைன்னு எழுதி முடிச்சிட்டோம் அப்படின்னா. அப்போது இப்படியெல்லாம் எழுதப்பட்ட அந்த தப்சீர் இப்னு கதீரை எல்லாருமே ஏற்றுக்கிறோம், யாரும் மறுக்க மாட்டான், எல்லா தரப்பினரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமாக. அந்த அறிஞர் வரலாறு எழுதியிருக்கிறான், அல் பிதாயா ஒன்னிகாயா. அதுக்கு தான் இவ்வளோ சொல்கிறேன், அவ்வளோ பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய அறிஞர். அவங்க வரலாற்றில் மர்வான் கொல்லப்பட்டார் என்கிற மாதிரி இல்லாமல் இத்தனாம் ஆண்டு அவர் மரணித்தார் என்று வந்திருக்கு. அதனால தான் நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த செய்தியை உங்களுக்கு தகவலாக சொல்லிட்டு அவர் ஒரு கால் மரணித்திருக்கலாம், அது அதை பற்றி வரலாற்றில் பெரிய அளவில் தெரியல. சரி, அப்போது ஒரு 9 மாதங்கள் மட்டும் கிலாபத்து பொறுப்பில் இருந்தார் மர்வான். அதற்கு பிறகு தன்னுடைய மகன் அப்துல் மலிக்கை அவர் ஆட்சியாளராக ஆக்கிவிட்டார். இந்த அப்துல் மலிக் என்று சொல்லக்கூடியவங்க, அவங்களுடைய வரலாறத்தை நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். இந்த அப்துல் மலிக்கை பற்றி நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி, இந்த அப்துல் மலிக் எத்தனாவது ஹலீஃபா உமையாக்களில் என்றால் 5வது ஹலீஃபா உமையாக்களில். அலி ரதியல்லாஹு அன்ஹு அடுத்தது உமையாக்களுடைய ஆட்சி வந்துடுச்சு, ஹிலாஃபத்து முடிஞ்சு போச்சு உமையாக்களுடைய. அதில் முஆவியா, அதற்கு பிறகு முஆவியாவுடைய மகன் யசீத் 2வது, 3வது அவருடைய மகன் யசீதுடைய மகன் பேர் முஆவியா, அப்பாட பேரை விட்டுருக்குது, அவர் 3வது ஹலீஃபா. 4வது நம்ம இப்போ பார்த்து முடித்தவன் மர்வான், இவர் 4வது ஹலீஃபா. 5வது மர்வானுடைய மகன் அப்துல் மலிக் இப்னு மர்வான், அவர் தான் உமையாக்களுடைய 5வது ஹலீஃபாவாக அறிமுகப்படுத்துகிறார். அவர் எப்போ பிறந்தார், அவர் எப்படிப்பட்டவர், அவர் எப்படி ஆட்சியை கொண்டு போனார், அவருடைய காலகட்டத்தில் என்ன மாதிரியான புதுமைகள் நடைபெற்றன, அவருடைய காலகட்டத்தில் நடைபெற்ற ஃபித்னாக்கள் ஃபசாதுகள் குழப்பங்கள் என்ன என்பதெல்லாம் இன்ஷா அல்லாஹ் ஹயாத் பாக்கி இருந்தால் வரக்கூடிய வர விரிவாக பார்ப்போம். வாஸ்ரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக அல்லாஹும்ம.